அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒவ்வொரு உங்கள் பி விசாந்தையும் சமாதானமும் உண்டாவதாக இஸ்லாமிய விடுதலை போராட்டங்களில் நீண்டகாலம் இடம்பெற்று வந்த விடுதலை போராட்டங்களில் ஒன்றாக ரஷ்யாவில் அமைந்திருக்கக்கூடிய சிட்னியாவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய போராட்டங்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை ரஷ்யாவின் முன்னாள் ஆட்சியாளரான ஜோசப் ஸ்டாலினின் காலத்திலே மிக மோசமான அடக்குமுறைகளுக்கு சிறுபான்மை மக்களான கிறிஸ்தவர்கள் யூதர்கள் உட்பட முஸ்லிம்களும் கடுமையான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வந்தார்கள் மார்க்சிய சிந்தனைகளை ஏற்றுக்கொள்ளாத முஸ்லிம்களின் மீதும் சிறுபான்மை மக்களின் மீதும் கடுமையான முரண்பாடுகளும் அடக்குமுறைகளும் மேற்கொள்ளப்பட்டு அநீதியாக மேற்கொள்ளப்பட்ட அடக்குமுறைகளுக்கு எதிராக அங்கு வாழ்ந்த அனைத்து மக்களுமே போராடினார்கள் மேலும் முஸ்லிம்களுக்கு எதிரான இந்த அடக்குமுறைகளின் போது இரண்டு லட்சம் முஸ்லிம்கள் படையினரால் கொல்லப்பட்டதாக அன்றைய வரலாறு அதிகமான அல்குரோனை மனதம் செய்த ஹாவில்கள் போராடினார்கள் அவர்களின் இவ்வாறான நடவடிக்கைகளை தடுக்க வேண்டும் என்பதற்காக உள்ள அனைத்து ஹாவில்களையும் கைது செய்து அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற தண்டனைகளை மக்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக அவர்களை அங்கு வைத்து ஊர் முஸ்லிம்

மிகவும் மோசமான சர்வாதிகாரிகளில் ஒருவராக வரலாற்றில் அவரிடம் முடிவடைந்தது எட்டாம் ஆண்டு அக்டோபர் பதினாறாம் திகதி அகமது கல்ரோஃப் என்ற பள்ளிவாசலானது எந்த இடத்தில் ஹாவில்கள் அரைக்கப்பட்டார்களோ அந்த இடத்திலேயே இன்றைய சிச்சினியாவின் ஜனாதிபதி அவர்கள் பள்ளிவாசல்களை திறந்து ஹாவில்களை உருவாக்கம் செய்துமாறு உத்தரவிட்டார்கள் அன்றிலிருந்து இன்று வரை ஆயிரக்கணக்கான ஹாவில்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் அலம்லா